மொத்த இணையத்தையும் அதிர வைத்த வாரிசு அப்டேட். தளபதி, இளைய தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் விஜய் தமிழகத்தில் மட்டுமல்லாது பரவலான ரசிகர்களை அண்டை மாநிலங்களையும் கொண்டுள்ளார். நெல்சன் இயக்க பீஸ்ட் படத்தில் விஜய் கடைசியாக திரையில் காணப்பட்டார். பீஸ்ட் திரைப்படம் கடந்த ஏப்ரல் மாதம் 14 ரிலீஸ் ஆனது. பீஸ்ட் படத்திற்கு பிறகு வாரிசு படத்தில் விஜய் நடித்து வருகிறார். இப்படத்தை வம்சி படைப்பள்ளி இயக்குகிறார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் பேனரில் தில் ராஜு மற்றும் ஷீரீஷ் தயாரிக்கும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடந்து வருகிறது. விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் போஸ்டர்கள் வெளியாகின. படத்திற்கு ஹரி மற்றும் ஆஷிஷோர் சலமான், விவேக் இணைந்து கதை மற்றும் கூடுதல் திரைக்கதையை எழுதியுள்ளனர். இசை மற்றும் ஒளிப்பதிவு முறையே எஸ் தமன் மற்றும் கார்த்திக் பழனி கவனித்து வருகின்றனர். கே எல் பிரவீன் படல் தொகுப்பாளராக பணியாற்றுகிறார். இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன் சென்னையில் துவங்க உள்ளது. இதில் 2 சண்டை காட்சிகள் மற்றும் 2 பாடல் காட்சிகள் இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் படமாக்கப்பட்டு உள்ளது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாரிசு படத்தின் பாடல் காட்சிகள் படப்பிடிப்பு கோகுலம் ஸ்டுடியோவில் நிறைவடைந்து விட்டதாக நமக்கு வந்த வட்டாரங்களிலிருந்து இந்த வரும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வாரிசு படம் 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் ஆக புதிய போஸ்டரை வெளியிட்டு கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது படக்குழு. வாரிசு படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அந்த விழாவை 2 இடங்களில் நடத்த தயாரிப்பு நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வாரிசு படத்தின் இசையமைப்பாளர் தமன் பேன்கான அறிவிப்பு என பதிவிட்டுள்ளார். இந்த ட்வீட் வாரிசு படத்தின் அறிவிப்பாக தான் இருக்கும் என விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். வாரிசு படத்தினை தொடர்ந்து நடிகர் விஜய் அடுத்தது 67வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.